இருக்குங்க. பஜ்ரங் தல் என்பதை தடை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதை பற்றி பிரதமர் பேசுகிறார், பாரதிய ஜனதா கட்சியில ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அது உங்களால முடியாது என்பதை மக்களுக்கு சுட்டி காட்டுகிறாங்க. இதை வந்து கம்யூனல போலரைசேஷனா கொண்டு போறது காங்கிரஸ், அதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. We have to rise up to the occasion. ரைட், இணைப்புல இருங்க, பேசலாம். லட்சுமி, இந்த போலரைசேஷனுக்கான முதல் புள்ளி காங்கிரஸ்ல இருந்து தான் தொடங்கி இருக்குதா? காங்கிரஸ்லயே கூட மாற்று கருத்துக்கள் இருக்குன்னு ஷபீர் பாக்குறாரு. அவருக்கு கிடைக்கூடிய தகவல்கள், அவரு கர்நாடகால தான் தேர்தல் களத்துல இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியிலேயே மாறுபட்ட கருத்தும் கூட இருக்கு அப்படிங்கிறார். வணக்கம். நான் வந்து இந்த எக்கோ வருது, சரி செய்யப்படலாம், இல்லைன்னா நான் எக்கோ வருது கேட்டுட்டு கூட உங்கள்கிட்ட வரேன், பேசுங்க, சரியாயிடும். வணக்கம். நான் வந்து காங்கிரஸ் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா சீனிவாசன் சார் வந்து என்ன, ஆஸ் யூஷுவல் அவங்க அவங்களோட யூஷுவல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட பத்தி பேச வச்சுட்டாரு. இவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, இவங்க 40% ஊழல், அதை வந்து சொல்லல, 40% கமிஷன் சர்க்காருங்கிற பேரை வந்து நாங்க கொடுக்கல. அங்க இவங்களோட ஒர்க் பண்ற கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர்ஸ், எல்லா துறைகளிலும் ஒர்க் பண்ற கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கு கொடுத்திருக்க பட்டம் தான் 40% கமிஷன் சர்க்கார். அதுல வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு, அதனால அந்த மினிஸ்டர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த மினிஸ்டரோட வந்து பிரதமர் வந்து போன்ல பேசி, நீ கட்சியை தவிர வேற எங்கேயாவது போயிடாதீங்க, நீங்க இங்கே இருங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. மோகன்தாஸ் பாய் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், அந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அவர்லாம் இவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டர், அவர்லாம் கூட ட்வீட் பண்றாரு, இந்த அரசாங்கம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஊழல் அரசாங்கம், இதை எப்படியாவது டெல்லியில இருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறது அவர் அவங்க அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ் கூட எல்லாம் மோகன்தாஸ் பாய் மாதிரியான ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது இந்த 40% கமிஷன், கான்ட்ராக்டர்ஸ் கமிஷன் மட்டும்தான். வரிசையா ஊழல் பட்டியல் பாத்தீங்கன்னா, ஏபிசி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஸ்கேம் இருக்கு, பிஎஸ்ஐ ஸ்கேம், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம், இதெல்லாம் வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க, டிடிஆர் ஸ்கேம், லேண்ட் கன்வர்ஷன் ஸ்கேம், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கேம், இல்லீகல் கட்டா ஸ்கேம், இப்படி வரிசையா இதுக்கெல்லாம் வந்து ஒரு மணி வேல்யூ போட்டா மொத்தமா இவங்க 4 வருஷம் அரசாங்கம் இருந்திருக்குன்னா அதுல வந்து 1.5 லட்சம் கோடி கரப்ஷன் அப்படிங்கறது வந்து சீதாராமையா அவர்கள் வந்து ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அல்லது வளர்ச்சி சார்ந்த அரசியல் அப்படி எல்லாம் பேச வேண்டிய இடத்துல எங்களை இந்த இடத்துக்கு தள்ளியது காங்கிரஸ், மதம் சார்ந்து பேச வைத்தது காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டை திரு சீனிவாசன் முன்வைக்கிறார். இல்ல, இத பத்தி எல்லாம் பேச முடியாதுனால அவங்க வந்து மதத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அரசியல் களத்துல இவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்க, அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாரு, நீங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா இங்க வந்து ரயட்ஸ் நடக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னாரு. நட்டா அவர்கள் சொன்னாங்க, பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போடாட்டா உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, அவர் என்ன சொன்னாரு, என் மேல 91 முறை வந்து காங்கிரஸ் வந்து அவதூறுகளை சொல்லியிருக்கு, 91 அவதூறுகளை சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு வந்து எங்க தலைவி பிரியங்கா அவர்கள் நல்ல பதில் ஒன்று கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவர் மேல சொன்ன அவதூறுகளை ஒரு பக்கத்துல எழுதிருக்காங்க, எங்க குடும்பத்து மேல, எங்க அண்ணன் மேல, எங்க அம்மா மேல இவங்க சொன்ன அவதூறுகளை எழுதுறதுக்கு ஒரு பக்கம் போறாது, ஒரு புத்தகம் வேண்டும் அப்படின்னு அழகா பதில் கொடுத்தாங்க. சோ இவங்களால இவங்க பர்ஃபார்ம் முடியாதனால இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு புதுசா ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டாங்க, பஜ்ரங்கள். மாநில ஆட்சியினால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்க தீர்மானமா கொடுக்கறீங்க, அறிவிப்பா கொடுக்கறீங்கன்றாரு. இந்த புள்ளிதான் பிரச்சாரத்தை பரப்புரையை இந்த பக்கத்துக்கு தள்ளுச்சுங்கிறார் அவர். அவங்கதான் அதை எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அங்க இருக்கிற அவங்களோட சிஎம் திரு பொம்மை அவர்கள் இத பத்தி பேச வேணாம் தான் நினைக்கிறாரு. அவங்க வந்து இந்த வட இந்தியாவிலே இந்த வர்ற லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, பிஜேபி லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் வந்து
பஜரங்கபலி பஜரங்கபலின்னு கத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஹனுமார ஆஞ்சநேயரை வந்து பஜரங்கபலின்னு அந்த ஊர்ல சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க இவர் கத்திட்டு இருக்கிறாரு, அதுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல ரெசனன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. கர்நாடகா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹைப்பர் லோக்கல் இஷ்யூஸ் தான் டாமினேட் பண்ணுது. இங்க தமிழ்நாட்டில இருந்து 18 MLA 8 MP வந்து அங்க டியூட்டியில இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ரிப்போர்ட் தட் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் தேர் இஸ் ஹைப்பர் லோக்கல் இஷ்யூஸ் தான் வந்து அங்க டாமினேட் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த மைனிங் அந்த அவங்களோட ரெட்டி பிரதர்ஸ் ஊழல் புகழ் ரெட்டி பிரதர்ஸ் முன்னாடி பிஜேபி ல இருந்தாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பெட் அப்படிங்கிற இடத்துல அங்க இருக்கிற பெண்கள் வந்து மைக்ரோ பினான்ஸ்னால ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு இந்த வட்டி கட்டி கட்டி அவங்களுக்கு இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பாவர்ட்டிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாள் இது எல்லாமே இருக்கு. இப்ப என்ன கேள்வி என்ன இருக்குன்னா, தொடக்கத்துல இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக காங்கிரஸுக்கு இருந்த அட்வான்டேஜ் மாறி இன்னைக்கு சமபலமா வந்திருக்கு, அல்லது ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு களமா அது மாறி இருக்கு அப்படின்னா, தேர்தல் வியூகத்துல களத்துல காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஏதாவது வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியாத ஒரு சூழல் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, பட்டியல் போடுறீங்க. இல்ல, மக்கள் வந்து என்ன தீர்ப்பு அளிக்க போறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு 13ஆம் தேதி தான் தெரிய வரும். இன்னி வரைக்கும் தேர்தல் களத்துல அட்வான்டேஜ் காங்கிரஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சி, எங்களோட அந்த 5 முக்கியமான பிரதானமான வாக்குறுதிகள் இருக்கு தெரியுமா, யுவா நிதி, அதாவது 3000 ரூபாய் ஒவ்வொரு வாக்குறுதிகள் நம்ம நேற்றுக்கு 1 மணி நேரம் பேசியிருக்கோம். அதனால வாக்குறுதியில யாரு சிறப்பு அதெல்லாம் இருக்கு நம்ம பேச. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்றீங்க, பிரதமர் மோடியுடைய பரப்புரை என்பது கன்சாலிடேஷனுக்கு உதவாது, கீழே வேற பிரச்சனை இருக்குங்க அப்படிதான் இருக்கான். நான் ஸ்ரீராம் சேஷாத்ரி பேசிட்டு வரேன், பேசலாம் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஷபீரோட நான் ஃபர்ஸ்ட் முறை ஒத்து போறேன். நான் நிறைய விஷயத்தில் நானும் ஷபீரும் வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். ஆனால் அவர் சொல்ற கள நிலவரம் சரி. ஏன்னா வந்து உங்களுக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு வர முடியும். அது வரைக்கும் ட்ரெண்டு தெரியும், அவர் நம்பர்ஸ்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டம், ஒரு செஃபலாஜிக்கல் நைட் மாதிரி தான் அது. ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரம் 10 நாளில் வந்து பார்க்கறதுனால அந்த ட்ரெண்டு பெருசாக ஷிஃப்ட் ஆயிருக்கு, தேங்க்ஸ் டு காங்கிரஸ். இன்றைய தகவல் படி இன்னும் போட்டா சரியான முன்னாடி தான் உங்களால் சொல்லவே முடியும், பிகாஸ்